गुड मॉर्निंग स्टूडेंट्स क्लास टेन यूनिट सिक्स ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.4 फोर्थ सम पांग द एंगल ऑफ एलिवेशन ऑफ द टॉप ऑफ अ सेलफोन टवर फ्रॉम द फुट ऑफ द हाई अपार्टमेंट इज 60 डिग्री एंड द एंगल ऑफ डिप्रेशन ऑफ द फुट ऑफ द टवर फ्रॉम द टॉप ऑफ द अपार्टमेंट इज 30 डिग्री इफ द हाइट ऑफ द अपार्टमेंट इज 50 मीटर फाइंड द हाइट ऑफ द सेलफोन टवर अकॉर्डिंग टू रेडिएशन कंट्रोल नॉर्म्स The minimum height of the cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meet the radiation norms. அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் நல்லா பாருங்கள். Angle of elevation of the top of the cell phone tower from the foot of the high apartment is 60 degree. இது வரல எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஏஇன்றது பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு. இந்த பிசின்றது பார்த்தீங்க அப்படின்னா டவர், செல்ஃபோன் டவர். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர், இந்த செல்ஃபோன் டவருடைய டாப்பை வந்து எதுலேருந்து பார்க்குறாங்க, ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட், இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஃபூட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டவருக்கு பார்க்கும்போது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபூட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 30 டிகிரி. ஸோ டாப், அதாவது அப்பார்ட்மெண்ட்டோடைய டாப்லேருந்து இந்த டவருடைய ஃபூட்டை வந்து எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க அப்படின்னா 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஹை ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட் வந்து 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர், செல்ஃபோன் டவருடைய ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் சுட் பி 120 மீட்டராக இருக்கணும். ஓகேவா? 120 மீட்டராக கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ரேடியேஷன் நாம் கண்ட்ரோல் நார்ம்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபோவ் மென்சன்ட் செல்ஃபோன் டவர் மீட் த ரேடியேஷன் நார்ம்ஸா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? க்வெஸ்சன் புரிஞ்சுதா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து டாப் ஆஃப் த டவர் பார்க்குறதுக்கு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபூட் ஆஃப் த டவருக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி, ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஏபின்ற, ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பிசி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது செல்ஃபோன் டவருடைய ஹைட்டு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அந்த ஹைட் வந்து இந்த ரேடியேஷன் நாம்க்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 30 டிகிரினா இது 30 டிகிரி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அண்ட் இந்த ஏ அண்ட் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஇன்றது அப்பார்ட்மெண்ட் அண்ட் பிசின்றது டவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த எக்ஸுன்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் செல்ஃபோன் டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் சிடி வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 15ன்றப்ப இங்கே 15 வரும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஏஇன்றது என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசின்றது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் டவர். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் 50 ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஹெச் மீட்டர்னு. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் சிஏபி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் சிஏபியில் டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி. ஸோ டேன் 60க்கு நமக்கு வேல்யூ தெரியும். பிசின்றது என்ன வச்சுருக்கோம் நம்ம, 50 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ஏபின்றத வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே எழுதிக்கோங்க, ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ரூட் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ, ஏபிஇ எடுத்துக்கிறேன். இதில்
tan 30 degree equal to AE divided by AB. AE என்னது? இங்கு போட்டுக்கு 50 divided by AB என்னது? X. Okay, வா? So, tan 30 கு நமக்கு தெரியும் 1 by root 3. So, 50 divided by X. So, இங்கு நான் X கொண்டு வந்துரேன். So, பண்ணாக்கும் 50 divided by root 3. அப்படின் நமக்கு கிடைக்கு பாப்பா? Sorry, 50 into root 3 இன் கிடைக்கும். Okay, வா? இந்த X இங்க வந்துரும் இங்க root 3. அப்பா, 50 root 3. அப்படின் நமக்கு கிடைக்கு பாப்பா? So, இது second equation வச்சுக்கும். So, first equationல் நம்ம X இன் கண்டுபிச்சிருக்கும். Second equationல் X இன் வச்சிருக்கும். So, from 1 and 2 நான் equate பண்ணிக்கிறேன். Okay, வா? So, equating equations 1 and 2. அப்பா, என்ன வரும்? 50 plus H divided by root 3 equal to 50 root 3. So, 50 plus H equal to 50 root 3. இதைக்கு நீங்கள் cross multiply பண்ணிக்குங்க. So, 50 root 3 into root 3 வரும். நமக்கு என்ன கிடைக்கும்? 50 into 3 இன்று கிடைக்குமா? That is 150 அப்படின் கிடைக்கும். So, 50 plus H equal to 150. நமக்கு என்ன வேணும்? H்சுதான் வேணும். 150 minus 50. H is equal to 100. H is equal to 150 minus 50, 100 அப்படின் கடத்திருத்து. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்பா? Height of the tower தான் அப்பா? Height of the tower என்னது? BC equal to 50 plus H. H தான் நம்ம கண்டுப்பிச்சிருக்கும். So, 50 plus H 100 அப்பா எவ்வளவுது? 150. அப்பா நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Radiation control நாம் வந்து 120 மீட்டராக இருக்கணும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே வா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் வந்து 120 மீட்டர் இருக்கணும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 150 வந்து கிரேட்டர் தென் 120 தானப்பா இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? அது வந்து அந்த ஹைட் ஆஃப் த இந்த செல்ஃபோன் டவர் நாம்ஸ்க்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் height of the cell phone tower met the radiation norms are. Okay, va? So, on the radiation norms, greater than I, irukku, abdin solirukanga. Okay, va?